திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு மருத்துவமனையில் 30க்கும் மேற்பட்டோர் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 12 பேருக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளதாக கூறுகிறார் நமது செய்தியாளர் நரசிம்மன். வணக்கம் நரசிம்மன். வணக்கம் ஜெயப்ரியா. டெங்கு காய்ச்சல் பாதிப்பு மற்றும் அதன் தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன? திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களாக பரவலாக மழை பெய்து வந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக மழை ஓய்ந்துள்ள நிலையில் வெயிலினுடைய தாக்கம் அதிக அளவில் உள்ளது. குறிப்பாக திருத்தணி, பள்ளிப்பட்டு, புதற்றூர்பேட்டை ஆகிய பகுதியில் தாழ்வான இடங்களில் மழை நீரும் அதனுடன் கழிவு நீரும் தேங்கியுள்ள நிலையில் தொற்று நோய் பரவும் அபாயம் இருக்கின்றது. இதில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை காய்ச்சலுக்கு பாதிக்கப்பட்டு திருத்தணி அரசு பொது மருத்துவமனை, பள்ளிப்பட்டு, புதற்றூர்பேட்டை ஆகிய மருத்துவமனைகளுக்கும், மேலும் அருகில் உள்ள அத்திமாஞ்சேரிப்பேட்டை, வீரகுப்பம், தொரக்காய்பேட்டை, பூனிமாங்காடு ஆகிய ஆரம்ப சுகாதார நிலையம் சென்று காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று வருகின்ற நோயாளிகள் எண்ணிக்கை 500க்கும் மேற்பட்டோர் இருப்பதால் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் பொது மருத்துவமனைகளிலும் காய்ச்சல் பாதிக்கப்படும் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி நரசிம்மன்.